வாலிபர்கள். அல்லாஹ் தந்த ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் தான் எங்களோட வாலிபம்ன்றது. வாலிபத்தில் விதவிதமான நிலைமைகள் ஏற்படும். உருதுல சொல்லுவாங்க ஜவானி திவானி அப்படின்னு. அதிகமான வாலிபர்கள் இருக்கிறீங்க, ஜவானி திவானிக அப்படின்வாங்க. வாலிபம்ன்றது ஒரு விதமான பைத்தியம். வாலிபம்ன்றது ஒரு விதமான பைத்தியம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஜாயது பைத்தியம் இருக்கும். சிலவங்களுக்கு முடி பைத்தியம், சிலவங்களுக்கு பொடி பைத்தியம், சிலவங்களுக்கு வாஷ் பைத்தியம், சிலவங்களுக்கு டிஷர்ட் ட்ரெஸ் பண்ற பைத்தியம், சிலவங்களுக்கு பைக் பைத்தியம். விதவிதமான பைத்தியங்கள் ஒவ்வொரு விதத்தில். எங்களோட ஆசை இந்த வயது வரத்தில் இருக்கிற ஆசை, முந்தி ஒரு விதமான ஆசை, இன்றைக்கு ஒரு விதமான ஆசை. சூழ்நிலை அந்த என்வாயரமெண்ட்டுடைய சேஞ்சஸ், பல விதமான ஆசையில் இதுக்கு எங்களோட என்வாயரமெண்ட்டும் எங்களுக்கு பேக்கப்பை தாரு. நீ உனக்கு இந்த பெஸ்டான முறையில் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். இதுல நீங்க போயிட்டு புழுந்து உங்களோட வாழ்க்கையை சீரழிச்சுவோங்க, நாசமாகிவோங்க. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, விதவிதமான எங்களோட எண்ணங்கள் தாங்க. நான் சும்மா பொதுவாக யூத் ப்ரோக்ராம்கள்ல கேட்கிற ஒரு விஷயம் தான், உங்களெல்லாம் பார்த்தா மாஷா அல்லா நல்ல சாலையான முகாம்கள் வாலிபர்கள், மாஷா அல்லா மற்ற ஏரியாக்களை விட நல்ல சாலையான தோற்றத்துல இருக்கிறீங்க. சில ஏரியாக்கள் நீங்க பாத்தீங்கன்னா விலங்கு வாலிபர்கள்ட முடியே ஒரு தனி ஸ்டைலாக இருக்கும். அது பொதுவாக நான் முடியை பற்றியே தனியூர் ரிசர்ச் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு அதிகமான வாலிபர்கள் வெட்டுறாங்க பேபி கட் அப்படின்னு சொல்லி. அது பேபி கட் அல்ல, மங்கி கட். குரங்கட தலையில இருக்கிற மாதிரி முடி, பண்டிட மேல இருக்கிற மாதிரி முடி, விதவிதமாக பாவம். ரொம்ப கவலையான விஷயம். அவங்க நினைக்கிறாங்க ஃபேஷன். இது வந்து எங்களோட வாலிபத்தில் எங்களுக்கு ஒரு விதமான ஒரு 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 நிலைமை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாது நான் மிருகத்தை போல இருக்கிறேன், நான் வந்து ஒரு அனிமலை போல இருக்கிறேன்றது தெரியாது. நான் அவங்கள்ட்ட பொதுவாக கேட்கறது, உங்களுக்கு யாராவது பாடம் நடத்துறா அப்படின்னு, ஒரு போர்டு போட்டு உங்களோட முடியை இப்படி வெட்டுங்க, உங்களோட உடுப்பை இப்படி ஆக்கிக்கோங்க, உங்களோட முடி மங்கி காட், உங்களோட முடி இப்படி ஸ்வைங் காட் அப்படின்னு சொல்லி யாருக்கும் பாடம் நடத்துறது இல்லை. ஆனா எங்களோட மென்டலி நாங்கள் சேஞ்ச் ஆகிக்கிறோம். சில வாலிபர்ல பாருங்க, இறுக்கமா டிஷர்ட் இறுக்கமான டவுசர் போட்டுக்கொண்டு இருப்பாங்க. நான் சில வாலிபர்ட்ட கேக்குறேன், நீங்க ஏன் இப்படி உடுத்திருக்கிறீங்க, சும்மா ஒரு ஆசை ஹசரத் அப்படின்வாங்க. நான் கேக்குறேன், பாடம் நடத்துறா இப்படி உடுக்க சொல்லி. இல்ல ஹசரத், அது அப்படி ஒண்ணும் இல்ல, ஆனா சும்மா உள்ளத்துல அப்படி ஒரு ஆசை. எங்க இருந்து வார ஆசை? யாரு கொடுக்கற இந்த ஆசைய? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுக்கமான ஆடைய அணியிறவங்களுக்கு பதுவா செஞ்சிருக்கிறாங்க. யாரு இறுக்கமான ஆடைகளை அணியிறாங்களோ, யாரு அவங்களோட வாழ்க்கையிலிருந்து பறக்கத்தை இல்லாமல் ஆக்குது. கடுமையான எச்சரிக்கை. எங்களோட உலமாக்கள் அந்த காலத்திலிருந்து பாத்தீங்கடா, விசாலமான ஆடை, இறுக்கமான ஆடை அல்ல. அதனாலதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிம்பர்ல இருந்து அப்படி பயான் பண்ணத்திலே, பிரசங்கம் நிலக்கத்தக்கூடிய நேரத்தில் இந்த கையுடைய இந்த இடத்தால் அவங்களோட கக்கம் விளங்குமா? இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு ஒரு அரபி ஜுப்போன்னு வந்திருக்குது, பட்டன் எல்லாம் போட்டு நல்லா இறுக்கி வச்சுக்கொள்ளணும். இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது, இறுக்கமான ஆடைகளை அணியிறவங்க அதிகமான பேருடைய ரத்தம் பிளாக் ஆகிற நோய் ஏற்படுமா, கேன்சரே உண்டாகுமா? என்றால் ரத்தத்துடைய அந்த அந்த சரியான முறையில் ஓட்டம் இல்லாதனால. இன்னைக்கு நாங்க போடுற டெனிம், இன்னைக்கு நாங்க போடுற டி ஷர்ட், இன்னைக்கு பெண்கள் உடுக்கிற அபாயாக்கள் எங்களுக்கே தெரியாது. இன்னைக்கு பிளட்ல அதுல இதுல ப்ராப்ளம், சரியான முறையில ஹார்ட் வேலை செய்யறது இல்ல. இதெல்லாம் நாங்க போட்டு இருக்கிறது தான். எப்பவுமே எங்களோட உடம்புக்கு லூஸான ரொம்ப விசாலமான உடுப்பு இருக்கணும். இப்ப மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனும் அவருடைய ஆடைய விசாலமானதாக ஆக்கி கொள்ளட்டும். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அந்த காலத்திலேயே சொல்லிட்டாங்க, அவனோட ஆடைகளை விசாலமாக ஆக்கி கொள்ளட்டும். ஆனா இன்றைக்கு அதுக்கு நேர் மாத்தமா. நான் கேட்கிறேன் என்னண்டால், என்னோட வாலிபர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மென்டலிட்டி சிந்தனைய உருவாக்கப்பட்டது எப்படி, எங்கிருந்து வந்த சிந்தனை? கண்ணியமான அன்பார்ந்த அதிகமான வாலிபர்களை பாருங்க, கையில செயின் போட்டிருப்பாங்க, கழுத்துல மாலை போட்டிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி காதுல அதாவது ரிங் போட்டிருப்பாங்க, சிலவங்க இங்க போட்டிருப்பாங்க,
ரொம்ப கவலையோட நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் அப்படி செய்யறன்றதல்ல, இது பொதுவாக இன்றைக்கு சமுதாயத்துல இருக்கிற ஒரு நிலைமை. பாலு பேர் நினைக்கிறாங்க, நாங்க ஒரு கரா மாதிரி ஒரு கட்ஸ் மாதிரி போட்டுக்கொண்டிருந்தா எங்களை விட்ட ஆள் இல்லை. ஆனால் ரொம்ப கவலையான விஷயம், அவங்களுக்கே தெரியாது இது எதனுடைய அடையாளம் அப்படின்ட்டு. காதுப்பு போடுறது ஆஸ்திரேலியாவில் ஓரினக்க செய்யக்கூடிய ஆண்கள் ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பிடிச்சதுக்கு அடையாளம் தான் அங்க கொடுத்திருக்கிறது காதுப்பு போடுறதா. ஒரு ஆண் காதுப்பு போட்டா அந்த அரசாங்கத்தில் உள்ள காவலாளர் விலகி கொள்வாங்க, இவர் வந்து ஒரு பெண்ண திருமணம் முடிச்சு இல்ல ஒரு ஆணோட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு அங்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் சில இடங்கள்ல ஆண்களுக்கு மாலையை போட்டிருக்கிறாங்க, மாலை போட்ட ஆண்களை பார்த்தா விளங்கி கொள்வாங்க இது அந்த நாட்டினுடைய அடையாளம், அவரு ஒரு ஆணை திருமணம் முடிச்சிருக்கிறார். கேவலத்துக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்குது, அத பாவம் எங்கட வாலிபர்கள் தெரியாம எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறாங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி எங்களோட சிந்தனை ரீதியாக நாங்கள் தாக்கப்பட்டிருக்கிறோம். எங்களோட சிந்தனை இன்றைக்கு அது மாதிரியான நிலைமைக்கு போய் தீக்குது. இதுக்கு என்வைரன்மெண்ட்ல இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் காரணம்.